சொத்து பிரிக்கும் பொழுது தந்தை மரணிக்கிறாரு. அந்த மரணித்த பின்னால் அவருடைய கடன் பகுதியெல்லாம் அடைக்கிறோம். அடைத்த பின்னால் எஞ்சிய தொகையை நமக்கு உள்ளவங்களுக்கு பிரிக்கிறதா, அல்லது ஃபஸ்ட்டுக்கு கடன் தொகையையும் சேர்த்து எவ்வளோ இருக்குதோ அவர் பிரிச்சுட்டு பின்னர் கடன் தொகையை அடைச்சி எஞ்சிய பகுதிகளை எங்களுக்குள்ளே எடுத்துக்கொள்வதா அப்படி என்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வியிலிருந்து நான் அதை தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது முதன் முதலாக என்ன முக்கியம்னா, அவருடைய வசியத்தை நிறைவேற்றணும், அவருடைய கடனை நிறைவேற்ற வேண்டும். மிம்பாதி வசியத்தின் யூசாபிகா உதயின், அதை செஞ்ச பின்னால் தான் சொத்தை பிரிக்கணும். முதல் விஷயமே அவருடைய, அதாவது ஒன்று சொல்லுவாங்க, அந்த மையத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது, மையத்தோடு சம்பந்தப்பட்ட செலவுகளையும் இதிலிருந்து முடித்த பின்னால், அவருடைய வசியத்தை நிறைவேற்றிய பின்னால், அவருடைய கடனை நிறைவேற்றிய பின்னால் எஞ்சிய தொகை இருக்குது, அந்த எஞ்சிய தொகையைத்தான் சொத்தாக என்ன செய்யணும், கணக்கெடுத்து பிரிக்கணும். எட்டில் உண்டோ, ரெண்டில் உண்டோ, ஆறில் உண்டோ, வரக்கூடிய அதாவது அஞ்சில் அந்த நாளில் உண்டோ, இப்படி வரக்கூடிய எல்லா கணக்கையும் அந்த எஞ்சிய பகுதியில் தான் பிரிக்கணும். மொத்த சொத்தில் பிரிக்கிறதுல இவங்களுடைய விஷயங்களை எல்லாம் கழித்த பின்னால் உள்ள அந்த தொகையில் தான் சொத்து என்ன செய்யணும், பிரிக்கப்பட வேண்டும்.